அத்தியாயம் 4. கீழ்ப்படிதல். முன்னறிவிப்பவர் முன் செல்கிறார். கீழ்ப்படிதலின் விலைக்கரையும் அதிகமாயினும் கீழ்ப்படிந்தால் வரும் ஆசீர்வாதமும் அதிகமே. வாசல்களை திறப்பவரும் அடைப்பவரும் வாயன்கையில் புறப்படுவோரின் தியாகமும் கொஞ்சமே. தொடர்ந்து வா என்றவர் நடந்த பாதை தொல்லைகள் நிறைந்ததாயினும் இன்பமே. தொடக்கத்திலேயே தவறிவிட்டால் தொடர்ந்து வா என்பதின் பொருள் தொல்லையே. வீட்டார் சம்மதிக்க, கம்பெனி என்னை விடுவிக்க, தேவன் அற்புதமாக கிரியை செய்ததனை பார்த்த சபையாரும் நண்பர்களும் தேவனே என்னை நிச்சயமாக அழைத்திருக்கிறார் என்பதனை புரிந்து கொண்டனர். ஆனால் உற்சாகமான ஒரு சகோதரனை நாம் பிரியப்போகிறோம் என்ற கவலை அநேகரை கண்ணீர் வடிக்க வைத்தது. சிலர் பீகார்தான் செல்ல வேண்டுமா, பின்தங்கிய பிரதேசத்தில் முரட்டாட்டமான மக்களுக்குள் மொழி தெரியாமல் என்ன செய்வாய் என்று அங்கலாய்த்தனர். பிரிவு உபசாரமாகவும் மிஷினரி பிரதிஷ்டையாகவும் ஒரு கூட்டத்தை நடத்தி பாஸ்டர் பாஸ்கரதாசன் அவர்களை பிரசங்கிக்க சபையாக அழைத்திருந்தனர். நண்பர்களும் உடன் ஊழியருமாக கிட்டத்தட்ட 200 பேர் கூடியிருந்த அந்த கூட்டத்தில் பலத்த ஒரு செய்தியினை தந்து, உண்மையில் கர்த்தர் காலேபின் ஆவியை வைத்திருக்கிறார் என்று தேவன் எனக்கு முன்னமே சொல்லியிருந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்தி இறுதி ஜபத்தில், ஆண்டவரே, இந்த சகோதரனை நாங்கள் இனி முகமுகமாய் காண்போமோ மாட்டோமோ என்று கதறினபோது அனைவரும் தலைச்சன் பிள்ளைக்காக கதறி அழுதது போல அந்த இடமே அசைந்தது. என் கம்பெனியின் உடன் வேலை செய்த சிலரும் அங்கே வந்திருந்தனர். அவர்களும் கலங்கி போனார்கள். அக்டோபர் 19 நாள் வியாழன் இரவு சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் சென்னை ஹவுரா ரயிலில் என்னை வழியனுப்ப ஒரு திரள் கூட்டம் வந்திருந்தது. அதில் திரு ஆல்ஃப்ரெட் என்ற ஒரு முதியவர் என்னை கட்டிப்பிடித்து, உன்னை போல் இருக்கும்போது தேவன் என்னை அழைத்தார், நானோ அல்லல் தட்டி ஒரு சுரங்கத்தின் மேலாளராக வாழ்ந்துவிட்டேன் என்று கதறினார். என் வாழ்நாட்கள் வீணாகிவிட்டதே என்று ஏங்கினார். ரயில் புறப்பட அனைவரும் கையசைத்தனர். எனக்கு தூக்கம் வரவில்லை. போகிற பிரதேசத்தை குறித்த நினைவுகள், மாற்று கலாச்சாரத்தில் எப்படி ஊழியம் செய்வது என்ற கேள்விகள் சுற்றி சுற்றி வந்தன. தேவ சத்தம் பலமாக உள்ளத்தில் தொனிக்க ஆரம்பித்தது. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேர்தல் அடையச் செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தங்கள் அலை அலையாய் என்மேல் புரண்டு வந்தன. கூடவே நன்றியறியாத ஜனத்தண்டைக்கு நீ அனுப்பப்படுகிறாய். ஒருவரிடத்திலும் ஒன்றையும் எதிர்பார்க்காதே. உன் பரிசு எல்லாம் நான்தான் என்பதனை மிகவும் அழுத்தமாக பேசினார். என்னோடு ஆயிரக்கணக்கில் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் எழும்பி நின்று காரியங்களை சாதிப்பார்கள் என்று அவர் சொன்னபோது என் இருதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. தேவன் தன் பட்சத்தில் வாக்குத்தத்தங்களை தர நான் என் தரப்பில் பல தீர்மானங்களை எடுத்தேன். என் சொந்த தேவைகளையோ ஊழிய தேவைகளையோ யாரிடத்திலும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஜபக்குறிப்பு என்கிற வடிவத்தில் கூட கூறுவதில்லை. எந்த காரணத்தை கொண்டும் எந்த ரூபத்திலும் உயிரே போனாலும் சரி கடன் வாங்குவதில்லை. எந்த பணத்தினையும் எடுத்து வேறு காரியங்களுக்கு செலவழிப்பதில்லை. ஒரு சிலருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சபையை உருவாக்காமல் தமிழகம் திரும்பக்கூடாது என்னானாலும் சரி, எளிமை வாழ்வினையும் தாழ்மையையும் தியாகத்தினையும் என்றுமே கடைபிடிக்க வேண்டும்.
கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பித்து பவுலின் பாதைகளை ஊழிய பாதையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீண் புகழ்ச்சிக்காகவோ மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதனை மாத்திரம் மனதில் வைத்தோ ஒரு காரியமும் செய்யக்கூடாது. சத்தியத்தினை கூறுவதில் எத்தனை பாடுகள் வந்தாலும் அதனை மாற்றியோ கலப்படம் செய்தோ அதன் வீரியத்தினை குறைத்தோ ஒரு நாளும் பேசக்கூடாது. பாவத்திற்காக போராடுவதில் இரத்தம் சிந்த நேரிட்டாலும் பின்வாங்கக்கூடாது. ஆத்தும பாரம் எந்த காலத்திலும் சூழ்நிலையிலும் வாழ்விலும் தாழ்விலும் குறையாதபடி காத்து கொள்ள வேண்டும். தேவன் கட்டளையிடாத அல்லது எனக்கு தர விரும்பாத எந்த ஊழியத்தினையும் செய்ய முயற்சிக்கக்கூடாது. கையளவு மேகம் தெரியும் வரை அல்லது முசுக்கொட்டை செடியின் நுனியில் அசைவின் சத்தம் கேட்கும் வரை காத்திருக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டிவிடக்கூடாது. என்னோடு இணைந்து செயல்படுகிறவர்களுக்கு நான் ஒரு திறந்த புத்தகமாகவே இருக்க வேண்டும் என்பதனை போன்ற தீவிரமான தீர்மானங்களை உறுதியான மனதோடு என் பிரயாண வேளையிலே நான் எடுத்தேன். தீர்மானித்தால் மட்டும் போதுமா? 1972 அக்டோபர் மாதம் 21 தேதி அதிகாலையில் ஹவுரா ஸ்டேஷன் வந்தபோது மொழி தெரியா பிரச்சனை முன்னால் நின்றது. எப்படியோ ஒரு டாக்ஸி பிடித்து ஷியால்தா என்ற ஸ்டேஷனுக்கு சென்றேன். அங்கிருந்து புறப்படும் ரயில் 11 என்று அறிந்தேன். கிட்டத்தட்ட 11.5 பயணம் டெஹ்ரியான்சோன் என்னும் இடத்திற்கு. எனக்கு முன்பதிவு சீட்டு இல்லை. பிளாட்ஃபாரம் ஜனங்களால் நிறைந்திருந்தது. சாமான்களை வைக்கும் அறை எங்கே என்று ஆங்கிலத்தில் வினவினபோது ஒருவரும் பதில் சொல்லவில்லை. பசி ஒருபுறம் வாட்ட எப்படி முன்பதிவு இல்லாமல் இடம் பிடிப்பது என்பது மற்ற கேள்வி. முன்னதாகவே கேட்ட சாட்சி ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. மாமன் பிரசங்கி என்ற ஒரு கேரள ஊழியர் எப்போதும் ஊழியத்திற்கு செல்லும்போது மனைவி பிள்ளைகளை அழைத்து நன்றாக இருக்கிறீர்களா என்று வினவி ஜெபித்து செல்வார். ஊழியத்திலிருந்து திரும்பும்போது வெளியிலேயே நின்று அனைவரையும் வீட்டுக்கு முன்னே அழைத்து எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று விசாரித்துதான் வீட்டிற்குள் வருவார். ஒரு நாள் அவருடைய மனைவி, "நாங்கள் அனைவரும் பத்திரமாக உள்ளோம். நம்முடைய கொல்லைப்புறத்தில் இருந்த வாழைக்குலையைத்தான் யாரோ அறுத்து கொண்டு போய்விட்டார்கள்" என்றபோது மனைவியும் பிள்ளைகளையும் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து முழங்கால் படியிட்டு, "மிகாவையிலே, நீ எங்கே போய்விட்டாய்? நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு போயிருந்தபோது என் வீட்டை காக்காமற் போனது என்ன?" என்று அதட்டும் குரலில் ஜெபிக்க, சில நிமிடத்திற்குள் மனிதன் ஒருவன் வாழைக்குலைதனை முதுகில் சுமந்து கொண்டு, "ஐயா நிறுத்துங்கள், யாரோ சவுக்கால் அடிக்கிறார்கள்" என்று அலறிக்கொண்டே வந்து நின்று, "தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள்" என்று வேண்டி நின்றான். எபிரேயர் 1:14 உரிமை பாராட்டியவர்களுக்கு இது சாதகமே. இந்த சாட்சியினை நினைவு கூர்ந்த நான் என் பொருட்கள் அனைத்தையும் பிளாட்ஃபாரத்தில் வைத்துவிட்டு ஒரு சின்ன ஜபத்தை செய்துவிட்டு கிட்டத்தட்ட 45 வெளியே சென்று சிற்றுண்டி அருந்தி படிப்பதற்கான வார இதழ்களை வாங்கி கொண்டு திரும்பி வந்தேன். என் பொருட்கள் கல்கத்தா ரயில் நிலையத்தில் பாதுகாப்பாகவே இருந்தது. கூலி ஒருவனை அழைத்து செய்கையின் மூலமாக என்னையும் பொருட்களையும் ஏற்றிவிடுமாறு கேட்டேன். அவனும் ஒப்புக்கொண்டான். ஆனால் ரயில் வரும் வரை அவனை காணவில்லை. கூட்டமோ அலைமோதியது. அவை துர்கா பூஜை நாட்கள். விடுமுறை என்பதினால் அநேகர் பிரயாணப்பட ஆயத்தமாயிருந்தனர். திடீரென ரயில் வந்து நிற்க மின்னல் என தோன்றிய அந்த கூலி என்னை அலாக்காக தூக்கினான். கம்பிகளற்ற ஜன்னல் வழியாக ஒரு இருக்கையில் தூக்கி வீசினான். இடம் கிடைத்தால் போதுமென்று எனக்கு பின் என் பொருட்களை எரிந்தான். அதை நான் சரி செய்து கொண்டிருக்கும்போது முன் பதிவற்ற அந்த பெட்டியில் திரள் கூட்டம் ஏறிற்று. ஜனங்கள் நிற்பதற்கும் இடமில்லாமல் இருக்கும்போது ஒரு முஸ்லீம் குடும்பம் 5 ஏறினார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த பெண் ஒரு பெரிய பர்தாவை அணிந்திருந்தாள். நான் எதிர்பார்க்கா வண்ணம் அவளும் அவளுடைய கணவனும் என் மடி மீது அமர்ந்தார்கள். பிள்ளைகள் அவர்களை சுற்றிலும்
ஒலிவ மர கன்றுகள் போல உட்கார்ந்து கொண்டார்கள். 25 வயது நிரம்பின எனக்கு ஒரு பெண்ணை தொடவோ கால் வலிக்கிறது என்று கூறவோ தைரியமில்லை. பாஷையும் தெரியாது. 11.5 மணி நேர பிரயாணத்தில் நான் தண்ணீர் கூட குடிக்கவில்லை. 11 மணி அளவில் பிளாட்பாரத்தை விட்டு தள்ளி என் பெட்டி டெஹ்ரியான் சோன் ஸ்டேஷனில் நின்றது. இறங்க வேண்டும் என்பதனை அந்த முஸ்லீம் மனிதனை தட்டி நான் செய்கையில் காட்ட அவரும் என்னை வாசல் வழியாக அல்ல ஜன்னல் வழியாக பவுலை இறக்கிவிடுவது போல இறக்கிவிட்டார். ஒரு வழியாக பீகார் மண்ணில் காலடி எடுத்து வைத்தேன். என்னை சந்திக்க முன்பின் பழக்கமில்லாதவர்கள் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை காணவில்லை என்று தேடினபோது என் பொருட்களை மேலே போட்டுக்கொண்டு தூரத்தில் நான் வந்ததை கண்டார் போதகர் சாமுவேல் ஜான்சன். அவருடன் 2 சிறுவர்கள் தீபக் நவீன் மற்றும் சகோதரர் மேத்யூ என்ற ஆங்கிலம் பேச தெரிந்தவரும் வந்திருந்தார்கள். மிஷனரி ஒருவர் வருகிறார், கோட்டு சூட்டுடன் வருவார் என்று எதிர்பார்த்த அந்த சிறுவர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன், இது என்ன ஒரு பொடிப்பையன் வருகிறார் என்று ஆச்சரியமாக கேட்டனர். என் வயது 25, ஆனால் பார்ப்பதற்கு 18 வயதாகத்தான் நான் காட்சியளித்தேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நிறைவேற்றும் பயணம் அன்று ஆரம்பித்தது. கண்ணீர் தரும் கனமகிமை. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்று போதகரோடு தங்கி 1 மாதம் கழிப்பதற்கான அத்தனை ஆயத்தங்களும் அங்கே செய்யப்பட்டிருந்தன. அவர்கள் யாரும் அறிந்ததில்லை தேவன் என்னை பீகாருக்கு நிரந்தரமாக அனுப்பியிருக்கிறார் என்று. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கைவிட்டு எண்ணக்கூடிய சிலர் வந்திருந்தனர். அந்த வெள்ளைக்கார மிஷனரிகள் மிகுந்த சந்தோஷத்தோடு என்னை வரவேற்றனர். நீ எங்கள் ஜபத்தின் உத்தரவு என்று பெருமிதம் கொண்டார்கள். உற்சாகமான அர்த்தம் பொதிந்த ஆராதனைகளில் பங்கு பெற்றிருந்த நான் ஆவியில்லாத ஒரு வரட்டு ஆராதனையில் கூடவே பாஷையும் தெரியாத நிலையில் முதன்முறையாக பங்கு பெற்றேன். என் கூட இருந்த போதகரோ என்னோடு 1 நாளும் ஜபித்ததில்லை. அந்த மிஷனரிகளை வாரத்தில் 1 நாள் அவர்கள் வீட்டில் நடக்கும் ஜபக்கூட்டத்தில் சந்திக்க வாய்ப்பு உண்டு. கூடி கூடி ஜபித்து ஓடி ஓடி ஊழியம் செய்து எப்பொழுதும் ஒரு சிறு கூட்டத்தோடு காணப்பட்ட நான் தற்போது சேர்ந்து ஜபிக்கக்கூட ஆளில்லாமல் புலம்பிக் கொண்டிருந்தேன். ஆனாலும் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கன மகிமையை கொண்டு வந்துவிடும் என உணர்ந்து எனக்குள்ளே அனல் கொண்ட வாழ்க்கை வாழ ஒப்புக் கொடுத்து ஓடினேன். முதல் வாரத்திலேயே நான் வடித்த கண்ணீருக்கு கணக்கில்லை. வீட்டாரையும் உறவினர் நண்பர்களையும் வேலையையும் வசதிகளையும் விட்டு வந்ததினால் அல்ல, அங்கே நான் கண்ட கேட்டவைகள் என்னை திடுக்கிடச் செய்தன. எனக்கு இதில் ஒரு பகுதியேனும் அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை. நான் தங்கின இடத்தினின்று மறு ஆலயம் ஒன்றை காண எந்த திசையிலும் 120 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அதுவும் ஆளற்ற ஆலயங்களை காணத்தான். இங்கே நான் சந்தித்த வயதான 2 இங்கிலாந்து பெண்மணிகள் மருத்துவ மிஷனரிகளாக பணிபுரிந்து வந்தனர். 30 ஆண்டு காலத்தில் அவர்கள் கண்டது கனி ஒன்றும் இல்லை என்பதே. மொழி தெரியாத எனக்கு கண்களில் கண்ணீர் இருந்தும் உள்ளத்தில் ஆவல் இருந்தும் தேவ நிறைந்த மக்கள் கூட்டம் முன்னே இருந்தும் பிரமிப்பு மாத்திரம்தான் தங்கினது. ஒரு வார்த்தையும் தெரியாத நான் எப்படியாயினும் ஹிந்தியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சித்தேன். சில வேளைகளில் அந்த போதகரோடு மார்க்கெட் பகுதிகளுக்கு சென்று புத்தகங்களை விற்பதற்கு உதவி செய்தேன். 10 பைசா 25 பைசா என்ற வார்த்தைகளுக்கு மேல் எனக்கு பேச தெரியாது, கேள்வி கேட்போரிடம் பேச தெரியாது என்று மாத்திரம் செய்கை காட்டுவேன். கிறிஸ்தவ சகோதரியும் தலைமை ஆசிரியருமான சகோதரி குளோரியா ஷா எனக்கு ஹிந்தி சொல்லித்தர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஒதுக்கித்தர ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுடைய கணவர் திரு ஏ.சி. ஷா ஒரு நல்ல மனிதர். ரட்சிக்கப்படவிட்டாலும் நற்குணங்களும் தாழ்மையும் கொண்டவர். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவருடைய கணவர் திரு ஏ.சி. ஷா ஒரு நல்ல மனிதர்.
ரட்சிக்கப்படாவிட்டாலும் நற்குணங்களும் தாழ்மையும் கொண்டவர். உத்தரப்பிரதேசத்தைச் சார்ந்த இவர் மின்சார இலாக்காவில் சூப்பரன்டெண்டிங் இன்ஜினியராக இருந்து ஓய்வு பெற்று டால்மியா கம்பெனியில் பணிபுரிந்தவர். பின்னதாக இவர்கள் வீட்டில் ஒரு ஆங்கில கூட்டத்தை நான் ஆரம்பித்தேன். கேரளாவைச் சேர்ந்த சிலரும் ஆங்கிலம் பேச தெரிந்த சிலரும் இக்கூட்டத்திற்கு வருவார்கள். திருமதி ஷா எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுத்ததை காட்டிலும் அவர்களுக்கு நான் வேதம் கற்றுக் கொடுத்தது அதிகம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பின்னர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு ஜினத் என்ற மகளும் இன்ஜினியரான ஒரு மகனும் இருந்தார்கள். ஜினத் சிறு வயதிலேயே அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டு ரெண்டு கண்களையும் முற்றிலும் இழந்தார். ஆனால் பார்ப்பவர்களுக்கு அதனை கண்டுகொள்வது இயலாத காரியம். மிகவும் புத்தி கூர்மையான அந்த பெண் பட்டதாரியாகி ஆங்கில ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார். அவளும் ரட்சிக்கப்பட்டாள். அவளுடைய தாய் எனக்கு ஹிந்தி மொழியை சொல்லிக் கொடுக்க முயற்சித்ததற்கு நன்றிக்கடனாக அவளுடைய திருமணத்திற்கு ஒழுங்குகளை செய்யவும் மிலிட்டரி மேஜர் ஒருவரை பார்த்து பேசி முடிக்கவும் தேவன் உதவி செய்தார். மிகுந்த கஷ்டத்தோடு தினம் 14 மணி நேரம் முயற்சி செய்தும் ஹிந்தியை கற்றுக்கொள்வது எளிதாக இருக்கவில்லை. நவம்பர் மாத ஆரம்பத்தில் அருகில் உள்ள தேவ் என்கிற இடத்தில் நடக்கும் மேளாவுக்கு நான் அழைக்கப்பட்டேன். குளிர்காலம் தொடங்கியிருந்தது. 2 பேர் படுக்கக்கூடிய ஒரு கூடாரம், ஆனால் 4 பேர் கடந்து சென்றோம். பெட்டி பெட்டியாக சுவிசேஷ புத்தகங்களையும் கைப்பிரதிகளையும் சமையலுக்கு உரிய சவான்களையும் எடுத்து சென்றோம். மேளா என்பது ஒரு திருவிழா போன்றதே. அங்கே ஒரு சூரிய தேவதையின் கோயில் இருந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் இந்த மேளாக்களில் கழிவறையோ மற்ற வசதிகளையோ அரசாங்கம் செய்ததில்லை. கால் வைக்கும் எந்த இடத்திலேயும் அசுத்தமே. இந்த அசுத்தத்தின் மத்தியில் ஒரு வார காலம் தங்கி புத்தகங்களை விநியோகித்து வந்த பக்தர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவுண்டாக்க முயற்சித்தோம். அன்றைய நாட்களில் பீகாரில் 82% பேர் எழுத படிக்க தெரியாதவர்கள். அதுவும் மேளாவில் கலந்து கொள்வோர் 90% தாண்டுவர். எழுத படிக்க தெரியாவிட்டாலும் ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கினர். ஊரில் 2 பேர் படிக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் தந்து தெரிந்து கொள்வோம் என்பார்கள். கிறிஸ்துவை குறித்தோ ஒரு அறிவும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் அறிந்ததெல்லாம் இது ஆங்கிலேயரின் மதம், மாட்டிறைச்சியை தின்று ஒழுக்கக்கேடாய் வாழ்பவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதே. அலையலையாய் பேதமைக்கு தன்னை விற்றுப்போட்ட அந்த மக்களின் நிலையை கண்டு அசுத்தங்களின் நடுவில் கோர நாற்றமெடுக்கும் சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் தூசி மண்டலமாக இருக்கும் சூழ்நிலையில் ஒரு வாரத்தை கழிப்பது எளிதாகவே தோன்றிற்று. பின்னதாக பெரிய பெரிய மேளாக்களில் சோன்பூர், ஆரா போன்ற பட்டணங்களில் என் கைகளினால் கொடுக்கப்பட்ட கைப்பிரதிகள் கணக்கிலடங்கா. அதிக குளிரின் மத்தியில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து சாலையில் உருண்டு சென்று சூரியன் உதிக்கும் முன்னர் சூரிய கோயிலின் வாசலை தொட்டுவிட்டால் தங்கள் பாவம் போகும் என்று நம்பும் பெருங்கூட்டத்தை கண்டு பெருமூச்சு விட்டு பல மணி நேரம் ஓ என்று அழுதேன். சில மேளாக்களில் ஒரே நாளில் 30,000 அதிகமான கைப்பிரதிகளை கொடுத்ததுண்டு. ஆனாலும் அது கடலில் கரைத்த பெருங்காயம் போன்றே இருந்தது. விழலுக்கு இறைத்த நீராகவே காணப்பட்டது. கிறிஸ்மஸ் வந்தது. அம்மாவட்டத்திலேயே ஒரே ஆலயம் என்பதினால் பண்டிகை கிறிஸ்தவர்கள் 100 பேர் ஆராதனைக்கும் கடந்து வந்தனர். எல்லாருடைய வாயிலும் வெற்றிலை, பாக்கு, புகையிலை. சிலர் துணிகரமாகவே ஆலய வளாகத்திற்குள் புகைப்பிடித்தனர். கிண்டலும் கேலியும் உதாசீனமும் அவர்கள் மத்தியில் காணப்பட்டது. என் உள்ளத்திலோ வேதனை வெடித்தெழும்பியது. அவர்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொன்னபோது என் முகத்தில் அரைந்தது போலவே இருந்தது. புத்தாண்டு, ஆனால் எனக்கோ வேதனை தரும் ஆண்டாகவே இருந்தது. நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் குளிர் அதிகமாக இருந்தபடியினால்
என் மூக்கிலிருந்து இரத்தம் புறப்பட ஆரம்பித்தது. நிலக்கரி அடுப்பில் சமையல் கற்றுக்கொள்வது சிம்ம சொப்பனமாகவே இருந்தது. ஆனாலும் எப்படியாயிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு இரவலாக எனக்கு தரப்பட்டிருந்த சைக்கிள் மூலம் தனியாக செல்ல என்னை ஏவிற்று. சில ஹிந்தி பாடல்களை மனப்பாடம் செய்து பெரிய பேப்பரில் ரட்சிப்புக்கேற்ற வேத வசனங்களை எழுதி வைத்து கிராமங்கள் மாத்திரம் நிறைந்த பீகாரில் கிராமத்தின் மத்தியில் நின்று சத்தமாக பாடுவேன். ஜனங்கள் கூடும்போது வேத வசனத்தை உரக்க வாசிப்பேன். ஹிந்தி மொழி பேச தெரியாவிட்டாலும் எழுத படிக்க கற்றுக்கொண்டேன். பின்னர் சுவிசேஷ பிரதிகளை விநியோகித்து புத்தகங்களை விற்பனை செய்ய முயற்சி செய்தேன். ஆனால் அநேக இடங்களில் மக்கள் பலர் தலைகீழாகவே வைத்து அதை பார்த்தனர். சில கிராமங்களில் ஒருவர் கூட படித்தவர் இருக்க மாட்டார்கள். எனவே ஆசிரியர் ஒருவருக்கு கிராமங்களில் மிகுந்த மரியாதை. குருஜி குருஜி என்று அழைக்கப்படும் அவர் வைப்பதுதான் சட்டம். ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஒரு நாள் வியாழக்கிழமை ஜப நேரத்தில் ராஜேஷ் ஷியாம் என்று சொல்லப்படும் ஒரு வாலிபன் வந்திருந்தான். அவன் மிஷினரிகளுக்கு பழக்கமானவன். சுவிசேஷத்திற்கு செவிகடுப்பவன் போல் காட்சியளித்தான். 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாசரிகஞ்ச் என்னும் ஊரில் தான் ஒரு ஆங்கில பள்ளியை ஆரம்பித்ததாகவும் அதில் பணிபுரிய ஆங்கிலோ இந்தியன் ஒருவனை அமர்த்தினதாகவும் இலவசமாக கொடுக்கப்பட்ட கட்டடத்தில் பள்ளியை நடத்துவதாகவும் பெரும் புள்ளிகள் பலர் தங்கள் பிள்ளைகளை அனுப்பி தந்ததினால் பணம் புரளுவதைக் கண்ட அந்த ஆங்கிலோ இந்திய வாலிபன் பங்கு கேட்க அவர்களுக்குள் சண்டை உண்டாக தான் தனியாக பள்ளியை ஆரம்பிக்கப் போகிறதாகவும் இன்னும் ஆசிரியர்களை அழைத்து கொண்டு வரப்போயிருக்கிறதாகவும் அதனால் தன்னுடைய முயற்சியும் மூலதனமும் கெட்டுப்போகிறது என்றும் தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதினால் வீட்டாரும் தன்னை விரட்டிவிட்டார்கள், எனவே எனக்கு அடைக்கலம் இல்லை, உதவி செய்ய ஆளும் இல்லை என்று கூறி விம்மி விம்மி அழுதான். அவனுடைய நோக்கமெல்லாம் எப்படியாகிலும் ஆங்கிலம் அறிந்த என்னை இழுத்து கொண்டு போய்விட வேண்டும் என்பதே. அதனை நான் அறியவில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்பும் ஒருவனுக்கு உதவி செய்தால் அவனை கிறிஸ்துவின் பிள்ளையாக மாற்றிவிடலாமே என்ற தோரணையில் அவனோடு செல்ல ஒப்புக்கொண்டேன். நான் ஆங்கில மொழியில் பயின்றவன் அல்ல, ஆனால் சிறுவர்களை எனக்கு பிடிக்கும் என்பதினால் சிறு பிள்ளை ஊழியத்தில் பழக்குவிக்கப்பட்டவன் என்பதினாலும் கிட்டத்தட்ட 150 பிள்ளைகளுக்கு ஒரே ஆசிரியராக ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்று சொல்லிக் கொடுத்து சமாளித்து கொண்டிருந்தேன். ஊராருக்கு பெரிய சந்தோஷம். தென்னாட்டிலிருந்து நன்றாக ஆங்கிலம் பேசும் ஒருவர் வந்துவிட்டார் என்று. 2 நாள் கழித்து ராஜேஷ்யாம் 2 பெண் பிள்ளைகளை ராஞ்சி என்ற பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்ததாக கூறினான். உதவிக்கு ஆசிரியைகள் வந்துவிட்டார்கள் என்று நினைத்தேன். அவர்களுக்கோ ஒரு வார்த்தைதானும் ஆங்கிலம் தெரியவில்லை. பள்ளி முடிந்து நாங்கள் தங்கும் இடத்திற்கு வந்தோம். நாங்கள் தங்கியிருந்தது ஒரு காட்டுக்குள் இருந்த தனி வீடு. நடுவில் ஒரு அறை மாத்திரம் இருந்தது. சுற்றி வராண்டா. உள்ளே குளிரை நிமித்தம் வைக்கோலின் மேல்தான் படுத்திருந்தோம். தற்போது இந்த 2 பிள்ளைகளும் எங்கே தங்குவார்கள் என்ற கேள்வி எனக்குள் பிறந்தது. ராஜேஷ் ஷியாம் சொன்னான், நம்முடைய அறையில்தான் என்று. எனக்கு தூக்கி வாரி போட்டது. நம்மோடா? நாம் 2 பேரும் வாலிபர்கள், கூட 2 வாலிப பெண்களா? ஊர் என்ன சொல்லும்? சும்மாவே கிறிஸ்தவர்கள் என்றால் ஒழுக்கக்கேடு நிறைந்தவர்கள் என்ற பெயர். தற்போது அதை நிரூபிக்கும் வண்ணம் அது நடக்கிறதே. அவனிடம் சண்டையிட்டேன். நான் ஆங்கிலத்தில், அவன் ஹிந்தியில். அந்த பெண்கள் புரிந்து கொண்டனர். அவர் சொல்வது சரிதானே என்றனர். கிட்டத்தட்ட 2 மணி நேர வாதத்திற்கு பின்னர் அவர்கள் தன்னுடைய சொந்த சகோதரிகள்தான் என்ற உண்மையை கூறி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கினான். தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் வீட்டார் தன்னை வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்றதெல்லாம் சுத்தப்போய். பணம் சம்பாதிக்கவே அவன் வேஷம் போடுகிறான் என்பதனை கண்ட நான் அந்த இடத்திலிருந்து ஓடியே வந்துவிட்டேன்.
முதல் ஏமாற்றம் என்னை பித்து பிடிக்க வைத்தது. போதிய ஆடையில்லை, பேரானந்தம் இருந்தது. சில நாட்களுக்கு பின் பிராமண குடும்பத்தை சேர்ந்த மற்றொருவன் என்னிடம் வந்தான். நான் தெருவில் விநியோகித்த கைப்பிரதியை படித்து பின்னர் சுவிசேஷ புஸ்தகத்தின் மூலம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் என்றும், இதனை அறிந்த குடும்பத்தார் தன்னை கொல்ல முயற்சிப்பதாகவும் கூறினான். அழுதான். நிலையறியாது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். கிறிஸ்துவை ஆழமாக அறியக்கூடிய இடத்தில், பாதுகாப்பான இடத்தில் தன்னை சேர்த்து விடுமாறு கெஞ்சினான். ஓஎம் டீமை நான் அறிந்திருந்தேன். சில வேளைகளில் அவர்களோடு மேளாக்களில் பணிபுரிந்திருந்தேன். ராஞ்சிப்பட்டணத்தில் அவர்கள் அலுவலகம் இருந்தது. அவர்களோடு தொடர்பு கொண்டு அவனை அழைத்து கொண்டு போக விரும்பினேன். குளிர்காலம், அவனிடத்திலோ ஒரு பொருளும் மாற்று உடையும் இல்லாதிருந்தது. எனவே எனது அனைத்து ஆடைகளையும் பெட்டியையும் கம்பளியையும் சூட் முதலாய் அனைத்தையும் தந்து ராஞ்சி அழைத்து சென்றேன். போய் சேர நேரமாகிவிட்டபடியால் ஹோட்டலில் தங்கி பின்னர் காலையில் அவர்கள் வசத்தில் அவனை சேர்த்து பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி சொன்னேன். அவர்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பிராமண சகோதரனை தேவன் எனக்கு தந்தார் என்று துதித்து கொண்டே வீடு திரும்பினேன். ஆனால் ஒரே வாரத்தில் திரும்பி வந்தான். அங்கே இருந்து கொஞ்ச புஸ்தகங்களையும் பணத்தையும் திருடிவிட்டு என்னிடம் பொய் சொல்லிவிட்டு மறைந்தான். மீண்டும் ஏமாற்றம். எனக்கு போதிய ஆடையும் இல்லாமற் போயிற்று. முஸ்லீம்கள் பகுதியில் கடை ஒன்றினை வாடகைக்கு எடுத்து ஒரு வாசகசாலை ஆரம்பித்தால் படித்தவர்களையும் வாலிபர்களையும் பிடிக்க முடியும் என்று எண்ணி அதனை ஆயத்தம் செய்து பல நாளேடுகளையும் வாராந்திர இதழ்களையும் வரவழைத்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அதில் உட்கார்ந்து வருபவர்களை உபசரித்து அன்பு காட்டி எப்படியாகிலும் ஆண்டவரை காண்பிக்க முயற்சித்தேன். மிகுந்த பிரயாசத்திற்கு பின்னர் மதன், ஜிதேந்தர் என்ற 2 கல்லூரி மாணவர்களை பிடித்தேன். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் என்னோடு 4 முதல் 6 மணி நேரம் நதிக்கரையிலும் ஆலயத்திலும் ஜெபிக்கும்படி பழக்குவித்தேன். மிகுந்த கண்ணீரோடு தங்கள் ஜனத்திற்காக அவர்கள் போராடி ஜெபித்தது என்னை மிகுந்த உற்சாகப்படுத்தியிருந்தது. ஆனால் 3 மாதத்திற்குள் குடும்பத்தினரின் போராட்டத்தால் பின்வாங்கி போனார்கள். மீண்டும் ஏமாற்றம். 5 மாதங்கள் கடந்துவிட்டன. என்னுடைய முயற்சிகளையும் வேகத்தினையும் கண்ட ஆங்கிலேய மிஷினரிகளுக்கு மிகுந்த உற்சாகம். அவர்களிடம் நான் உதவித்தொகையாக எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு பயத்தை வருவித்தது. அந்த வாலிபன் அங்கிருந்து போய்விடுவானோ என்று. ஆனால் நானோ மனிதர்களுக்காக அல்ல, என்னை அழைத்த தேவனுக்காக ஓடிக்கொண்டிருந்தேன். அவர்கள் என்னை மிகவும் நேசிக்க ஆரம்பித்தார்கள். போதகரை தவிர சபையாரும் என்னை நேசித்தார்கள். அவருக்குள் கொஞ்சம் பொறாமை வர ஆரம்பித்தது. இன்னமும் ஹிந்தி படிப்பதில் தோல்வியே. ஓர் இரவு என்னுடைய பொருட்கள் அனைத்தையும் கட்டி வைத்துவிட்டு முழங்காலில் நின்று கதறினேன். உலகத்தாரை கெடுக்கும் சினிமா நடிகைகளான வைஜெயந்திமாலா, பத்மினி போன்றோர் அழகாக ஹிந்தியில் பேசும்போது ஜீவனுள்ள தேவனை அறிவிக்க புறப்பட்ட எனக்கு ஏன் அது கைகூடவில்லை? நான் சில மணி நேரம் மாத்திரமே உறங்கினேன். என்னுடைய நண்பர்களுக்கு தீர்க்க தரிசனமான கடிதங்களை எழுதவும் சமைக்கவும் ஜெபிக்கவும் ஊழியத்திற்கு செல்லவும் நான் எடுத்த நேரம் போக ஹிந்தி மொழியைத்தானே படிக்கிறேன். ஏன் எனக்கு தேவன் உதவவில்லை என்று போராடி கொண்டிருந்தேன். இரவு 2 மணி அளவில் இது உன் நன்மைக்கே என்ற குரல் கேட்க நிம்மதியாக தூங்கினேன். காலையில் எழுந்தபோது என்னை அறியாமலேயே என் ஆசிரியையும் ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு ஹிந்தியில் பேசியது தேவனால் உண்டானதே. பின்னதாக அநேகருக்கு மொழியை கற்றுக் கொடுக்க தேவன் இந்த பாதையில் நடத்தினார் என்பதனை பின்னதாக அறிந்தேன். சுடும் வெயிலும் சூடான நற்செய்தியும். நான் பீகாரில் 1வது வேனிற்காலத்தை சந்தித்தேன். 126 டிகிரி கொளுத்தும் வெயில், வெப்பக்காற்று,
என் கண் முன்னே சிலர் செத்து விழுவதை கண்டபோது எனக்குள் வைராக்கிய வாஞ்சை இன்னமும் பெருக்கெடுத்தது. ஒருவனாய் எப்படி அவர்களை சந்திப்பது என்ற ஏக்கம் என் கண்களை எப்பொழுதும் கண்ணீரால் நிரப்பும் அளவுக்கு பயிற்றுவித்தது. சில வேளைகளில் மூக்கிலிருந்து உஷ்ணத்தின் மிகுதியால் இரத்தம் கொட்டும். ஆனால் அது என்னை எவ்விதத்திலும் தடுத்து நிறுத்தவில்லை. இனம் தெரியாத ஒரு உத்வேகம் என்னை ஆட்கொள்வதை உணர்ந்தேன். வெளிப்படையாக கனி ஒன்றும் தென்படவில்லை. ஆயினும் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தோடுதான் என்னை அழைத்து வந்திருக்கிறார். அது நிறைவேற காலம் தாமதித்தாலும் நிறைவேற்றுவார் என்று அசைக்க முடியாத உறுதி இன்னமும் ஆழமாய் வேரூன்ற ஆரம்பித்தது. என்னுடைய மொழி அறிவை பெருக்கிக் கொள்ள நான் எடுத்த முதல் முயற்சி நான் இருந்த இடத்தை சுற்றி வசிக்கும் பிள்ளைகளுக்கு நற்செய்தி கூட்டம் நடத்த ஆரம்பித்ததின் மூலமே. முதல் நாளிலேயே 32 பிள்ளைகளை எப்படியோ கூட்டிச் சேர்த்தேன். அவர்களை உட்கார வைத்து ஃப்ளானல் போர்டு மூலம் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தேன். படத்தை வைத்துவிட்டு இது என்ன என்று கேட்டால் அவர்களே எனக்கு அதற்குரிய ஹிந்தி வார்த்தைகளை சொல்லித்தந்தார்கள். அப்படி ஆசிரியனான நானே மாணாக்கனாய் வகுப்பை ஆரம்பித்தேன். வகுப்பின் இறுதியில் அத்தனை பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்ததால்தானே அவர்களை ஆதாயப்படுத்த முடியும் என்று எண்ணி ஒரு நாளில் அப்படி ஆசிரியனான நானே மாணாக்கனாய் வகுப்பை ஆரம்பித்தேன். வகுப்பின் இறுதியில் அத்தனை பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்தால்தானே அவர்களை ஆதாயப்படுத்த முடியும் என்று எண்ணி ஒரு தாளில் அவர்கள் பெயர்களை எழுத முனைந்தேன். முதல் பையனை பார்த்து உன் பேர் என்ன என்று கேட்டபோது அவன் மற்றவனிடம் டேய் என் பேர் என்னடா என்று கேட்டபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது. அதுதான் நான் சந்தித்தோரின் நிலை. தன் பெயரே தெரியாதோர்தான் முதல் வேதாகம பள்ளி மாணவர்கள். ஆனாலும் சில புதிய இந்தி வார்த்தைகளை கற்றுக்கொண்டேன் என்ற திருப்தி என்னை அந்த பணியை தொடரச் செய்தது. இந்த முறைமையே கிராம ஊழியத்திற்கும் சரி என்று தியானித்து பெரிய மடக்கும் போர்டு ஒன்று செய்து எங்கு திறந்த வெளியில் பிரசங்கித்தாலும் உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். சிலர் இயேசுவின் சிலுவை காட்சியை கண்டு இந்த ஆடையற்ற ஆண்டவர் எங்களுக்கு தேவையில்லை என்று விரட்டினர். ஆயினும் அது அனைவரையும் ஈர்க்கும் கருவியாகவே பயன்பட்டது. சத்தியத்தை சுமந்த சாது. அதற்கிடையில் சாது சுந்தர் சிங்கின் வாழ்க்கையோடும் பவுலின் வாழ்க்கையோடும் என்னை ஒப்பிட்டு பார்க்க தொடங்கினேன். கிராம மக்கள் மத்தியில் சந்நியாசிகளுக்கு நல்ல வரவேற்பும் மரியாதையும் இருப்பதையும் அவர்களுடைய தரிசனத்திற்காக மக்கள் ஏங்கி கிடப்பதையும் கண்டேன். துறவியாக ஜீவித்தால்தான் இவர்களை கவர முடியுமோ? அவர்களுடைய நம்பிக்கையை சம்பாதித்தால்தான் இவர்கள் என்னுடைய செய்திக்கு செவிசாய்ப்பார்கள். அதற்கு என்ன செய்வது என்ற கேள்வி மேலோங்கி நின்றது. அடுத்த ஊரிலும் அறிவிக்க வேண்டுமே என்ற உத்வேகம் ஒரு பக்கம் அழுத்தியது. அந்த ஊரிலிருந்து யாராவது கடிதம் எழுத வேண்டுமென்றால் 6 அல்லது 7 மைல் தூரத்தில் உள்ள அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சிலர் கூறும்போது இந்த ஊரார் புரிந்து கொண்ட பின்னர்தானே அடுத்த ஊருக்கு செல்ல முடியும் என்ற போராட்டம் வேறு. இதற்கிடையில் என் பொருட்களை எல்லாம் நான் என்னுடைய அறையில் இல்லாதபோது கதவை உடைத்து யாரோ திருடி கொண்டு சென்றுவிட்டனர். டெஹ்ரியான் சோனில் இருந்த ஒரு சில பேர் கிறிஸ்தவர்களுக்கு நான் ஒரு புதுமை போல காட்சியளித்தேன். இந்த சந்தர்ப்பங்களும் கேள்விகளும் போராட்டமும் சேர்ந்து என்னை சந்நியாசியாக வடிவமைத்து கொள்ள உந்தி தள்ளிற்று. ஒரே ஒரு உடையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து காவி உடை ஒன்றை வாங்கி தைத்து கொண்டேன். மற்ற எல்லா பொருட்களையும் பகிர்ந்து கொடுத்தேன். காலில் செருப்பு போடுவதில்லை, சைவ உணவு மாத்திரம் புசிப்பது, 2 வேளைக்கு மேல் சாப்பிடுவதில்லை, வாரத்தில் 2 முறை 2 நாட்கள் உபவாசம் இருப்பது என்று அநேக தீர்மானங்களை எடுத்தேன். சந்நியாசி போல் ஜீவித்தால்தான் பீகார் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக முடியும் என்ற முடிவுடன் காவி அணிந்த எனக்கு கிராமங்களில் விசேஷ வரவேற்பு கிடைத்தது உண்மைதான். எனினும் எதிர்பார்த்த முடிவுகள் ஏற்படவில்லை. காரணம், நான் கிறிஸ்துவை போதிப்பவன் என்று அறிந்ததும் சில இடங்களில் விரட்டியடிக்கப்பட்டேன். சிலர்
சந்தேக கண்களோடு பார்க்க ஆரம்பித்தனர். இன்னும் சில இடங்களில் கொள்ளைக்காரர்களும் சந்நியாசியைப் போல வேடமணிந்து திரிகிறார்கள் என்ற வதந்தி எனக்கு தொல்லைகளை கொண்டு வராமல் இல்லை. பெரும்பாலும் தங்க இடமும் உணவும் கூட அநேகர் தந்து மதித்தார்கள். முதல் படைமுயற்சி கூட்டம். அந்த நாட்களில் அந்தமான் தீவுகளில் மாரநாதா ஊழியத்தினை பலப்படுத்தி புதிய ஊழியங்களை ஆரம்பிக்க உத்தேசித்து ரெவரன் ஹென்றி ஜோசப் அவர்கள் போகும் வழியில் ஏலி மிஷினரி சங்கத்தோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்தபடியால் டெகரியான் சோனில் உள்ள சகோதரிகளை சந்திக்க வந்தார். வந்த இடத்தில் அவர் ஒரு கயிற்றுக்கட்டிலில் படுத்திருக்க நான் அவர்களுக்கு தேநீர் உண்டாக்கி கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் கொஞ்சம் சத்தமாக பாடின ஹிந்தி பாடலை கேட்டுதான், நேசர், அவர் என் நேசர், அவர் நேசரிலெல்லாம் விசேஷித்தவர் என்ற பாடலை ரெவரன் ஹென்றி ஜோசப் எழுதினார். கூடவே 1974 அந்தமானில் நடக்கப்போகும் பெரிய படைமுயற்சி கூட்டத்தில் வந்து உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களோடு பேசும்போது அவர்களிடம் இந்த பட்டணத்தில் வந்து சுவிசேஷ கூட்டங்களை நடத்த நான் கேட்டுக்கொண்டேன். 1973 டிசம்பரில் வரக்கூடும் என்றபோது மிஷினரிகளை உற்சாகப்படுத்தி வெளிக்கூட்டம் நடத்த நான் உதவுகிறேன் என்றபோது அது சாத்தியமில்லை என்று சபை போதகரும் மற்றவர்களும் என்னை அதைரியப்படுத்தினார்கள். ஆனால் நானோ விடாப்பிடியாக வெளியில் வைத்தால்தான் ஜனங்களை சந்திக்க முடியும் என்று கூறி அத்தனை பொறுப்புகளையும் நானே எடுத்துக்கொண்டேன். குளிர்காலம் என்பதினால் கூடாரம் போட வேண்டியதாயிருந்தது. மைதானத்திற்காக உத்தரவு, காவல்துறை உத்தரவு, அரசாங்க உத்தரவு என்று அனைத்தையும் நானே வாங்கினேன். அந்த உள்ளூர் போதகருக்கு நான் கொடுத்தது எல்லாம் 200 நாற்காலிகளை வாடகைக்கு எடுக்க உதவ வேண்டும் என்பதே. அவரால் அதுவும் கூடாமற் போயிற்று. எனவே சபையில் உள்ள இருக்கைகளையே தினந்தோறும் கொண்டு வந்து உபயோகித்தோம். அந்த கூட்டத்தில் ரெவரன் ஹென்றி ஜோசப் பேசினதனை மிஸ்டர் ஏ சி ஷா என்ற ஓய்வு பெற்ற பொறியாளர் மொழிபெயர்த்தார். அது சரியாக இல்லை. பாடற்குழு ஒன்றினை என்னுடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் மூலம் நான் ஆயத்தப்படுத்தி நடத்தினேன். கூட்டங்கள் வெற்றியாக அமையவில்லை. ஆயினும் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஏராளம். புது இடத்தில் முதல் முறையாக திறந்த வெளி கூட்டத்தினை நடத்த உள்ள தடைகள் அனைத்தும் எனக்கு தெரிந்துவிட்டது. மேற்கொள்ளும் வழிகளையும் அறிந்து கொண்டேன். சபையாருக்கு இந்த கூட்டங்கள் வினோதமாக காணப்பட்டது. ஊராருக்கு அதனை குறித்து ஒன்றும் விளங்கவில்லை.